இந்த ஈஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எஜுகேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு ஆசைக்கும் லட்சியத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வேறுபாடு தெரியாமல் நம்ம வந்துட்டு ஒரு இலக்கை வந்துட்டு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய காலேஜில் நானே சீஃப் கெஸ்ட்டாக போன ஒரு தருணத்தில் நான் சில ஜூனியர் மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களுக்கான லட்சியம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பல பேர் பல விதமான பதில்களை சொன்னாங்க. முக்கியமாக எல்லாருமே சொன்னது வந்துட்டு அது லட்சியமே கிடையாது. ஆக்சுவலி ஒருத்தர் வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்றாங்க, ஒருத்தங்க இன்ஜினியர் ஆகணுங்கிறாங்க, ஒருத்தர் அட்வொகேட் ஆகணுங்கிறாங்க, ஒருத்தர் போலீஸ் அதிகாரி ஆகணுங்கிறாங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஆசை. இது எல்லாமே வந்துட்டு லட்சியம் கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு ஆசை. அப்போ தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், வைரமுத்து சார் அழகாக சொல்லுவார், அப்போ தான் நான் உணர்ந்துக்கிட்டேன் ஆசைக்கும் லட்சியத்துக்கும் நம்ம மக்கள் வந்துட்டு வித்தியாசம் தெரியாமல் வந்துட்டு குழம்பிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ஆசை. ஆனால் நான் டாக்டர் ஆகிட்டேன்னா ஏழைகளுக்கு நான் காசு வாங்காமல் மருத்துவம் பார்ப்பேன், அல்லது குறைந்த அளவு செலவில் நான் வந்துட்டு அறுவை சிகிச்சை செய்வேன் அப்படின்ற ஒரு நிர்ணயம் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான லட்சியம். வக்கீலாவேன், வக்கீல் ஆகிறதுங்கிறது ஆசை. வக்கீல் ஆகிட்டேன் அப்படின்னா நான் ஏழைகளுக்கு பணமே வாங்காமல் நியாயத்துக்காக பின்னாடி நின்று குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறது லட்சியம். போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. நான் போலீஸானால் நேர்மையாக நான் செயல்படுவேன், நேர்மையாக செயல்பட்டு ஏழை மக்களுக்கான நியாயத்தை கேட்டு பெற்று வாங்கி தருவேன் அப்படிங்கிறது தான் உண்மையான லட்சியம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஆசைனா என்ன, லட்சியம்னா என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை ஒரு மேடையில் வைரமுத்து அவர்கள் சொல்வதை நான் கேட்டு தான் நான் எனக்கே ஒரு தெளிவு கிடச்சிது. சரி, அந்த தெளிவை நான் உங்களுக்கு கொடுக்கணும் என்னோடய சேனல் மூலமாக அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பிரத்யேகமாக, முக்கியமாக இளைஞர்களுக்கு. ஸோ ஆசையை தாண்டி லட்சியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற பழகுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.